ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை பொடி. நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணி கொடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளாத்தில் போட்டு நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊற்றி எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி இல்லாமல் பார்க்க முடியுமோ அவ்வளோ நம்ம தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நான் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குங்க. உங்கள் குழந்தைங்க யாரும் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி சாதத்தில் லஞ்ச் பாக்ஸ் வச்சு கொடுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த கடாயோட தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாயை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை தண்ணியோடு போட்டிங்கன்னா அடங்குறதுக்கு லேட் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் தண்ணியெலாம் பார்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா உருகிட்டு வாஷ் பண்ணி ஃபேன் காற்றோட உணர்த்தி வச்சுக்கோங்க. நார் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் தனியா, எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க, அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 8 வத்தலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்தை தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எப்படி காரமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், நான் 1 ஸ்பூன் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள், நல்லா செவந்துருச்சுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. 6 மணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சுங்க, மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்செடுத்து வந்தாச்சு. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். 6 மணி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை ஊற்றி தோசை மேலே கூட போட்டு கொடுங்க கிட்ஸுக்கு.
என்னோட ஸ்டைலில் முருங்கை இலை பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.